காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. அவசரமா பஸ் ஸ்டாண்ட் திறந்துட்டாங்க. இங்க இருந்து கிளாம்பாக்கத்து சிறப்பு பேருந்து விடுறதுக்கு பஸ் இல்ல, அதனாலதான் விடாம இருக்காங்க. காசு இப்போ இந்த என்டையர் விவகாரத்தில், இந்த கன்செஷன் கொடுத்த இந்த விவகாரத்தில் எல்லாத்துலேயும் பெரும் ஊழலை புரிந்ததற்கு பின்னணியில் இருப்பவர் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் என்று எனக்கு தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 2023 இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கு ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாமா, பல பேர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்றத ஆராயறதுக்காக ஒரு கன்சல்டன்சி நிறுவனத்தை நியமிக்கிறது. நல்லா விசாரிச்சு பார்த்தா இந்த ஜோன்ஸ் லாங் நிறுவனத்துக்கும் அன்சுல் மிஸ்ராவுக்குமே தொடர்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகம். வேலை முடிச்சா இல்லையா ஈரோடுல அந்த திறந்து வச்சாதான், இவர் ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி திறந்து வச்ச கனி மார்க்கெட் இன்னும் வேலை செய்யலையா? இதுதான் இந்த கவர்மெண்ட் இடத்துல லட்சணம். அதிகாரிகள் எப்படி ஆட்டம் போடுறாங்கன்றது தெரியுதா? இப்படி இது எவ்வளோ கெட்ட பேர் ஏற்படுத்தும். அந்த ஜனங்க பூரா புலம்புதே, இப்படி எங்களை தவிக்க விட்றாங்க, அலைய விட்றாங்கன்ட்டு புலம்புதே ஜனங்க. இது பூரா கவர்மெண்ட் கெட்ட பேர் தானே. இது ஒரு அதிகாரி மந்திரி சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதையும் ஸ்டாலின் வடிக்க பார்த்தோம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததிலிருந்தே பல்வேறு சிக்கல்களில் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. தற்பொழுது நேற்றைய தினம் ஆம்னி பஸ்கள் வலுக்கட்டாயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கத்துக்கு மாற வேண்டும் என்று சிஎம்டி அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அங்கே அப்புறப்படுத்த முயற்சித்தனர். ஸோ இதனால் பயணிகள், வெளியூருக்கு செல்லும் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அது குறித்தும் ஏன் அரசு ஆம்னி பஸ் பேருந்துகளை அங்கே செல்ல சொல்கிறது, அதாவது கீழாம்பாக்கத்துக்கு செல்ல சொல்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச வைக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார், நம்ம தொடர்ந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி பேசுகிறோம், அதில் இருக்கிற ஊழலை பேசுகிறோம். தற்பொழுது வந்து ஆம்னி பஸ், ஆம்னி பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஆம்னி பஸ்ன்னு ஒரு பேருந்து நிலையம் இருக்குது, அங்கேருந்து கீழாம்பாக்கத்துக்கு போக சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு விதத்தில் பார்த்தோன்னா வந்து அந்த பேருந்து நிலையம் வந்து ஆம்னி பஸ்க்கும் சேர்த்து தான் கட்டப்பட்டது. அப்போ அரசு பேருந்துகள் அங்கே போகணும், ஆம்னி பஸ்களும் அங்கே போய் தான் ஆக வேண்டும். ஏன் வந்து ஆம்னி பேருந்துகள் தரப்புலேருந்து அடம் பிடிக்கிறாங்க, போக மாட்டுறாங்க? இந்த பேருந்து நிலையம் எவ்வளோ அவசரமாக திறக்கப்பட்டது என்பது 30/12 அன்று திறக்கப்பட்டது என்பதை நாம் விரிவாகவே பதிவு செய்திருந்தோம். நம்ம சொன்னது இந்த பேருந்து மெயின்டெனன்ஸில் பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கியதில் ஊழல் இருக்குது அப்படின்றதுலாம் அது ஒரு புறம் இருந்தாலும், 30/12 அன்றைக்கி ஏன் திறக்கணுன்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல? இப்போ வந்து ஒரு ஆர்டர் போட்டு நேற்றுலேருந்து இல்லையா, 24/1/2024 இரவு முதல் ஒரு ஆம்னி பேருந்து கூட கோயம்பேட்டிலேருந்து கிளம்பக்கூடாது, எல்லாம் கிளம்பாக்கணும்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான கூட்டம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டு வேணும்னே இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அரசுக்கு நெருக்கமான பர்வீன் டிராவல்ஸ் வண்டி மட்டும் கோயம்பேட்லேருந்து நேற்று கிளம்புது. நேற்று நிறைய பேர் நம்ம பைக்லேயும் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மட்டும் கிளம்ப விட்றீங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் நாங்கள் கிளம்பக்கத்துக்கே போக மாட்டோம்னா சொல்கிறாங்க, அவகாசம் கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. இப்படி திடீர்னு பண்ணால் எப்படி பண்ணுறது? நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போது கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டியாச்சு, அதை தான் பயன்படுத்தணும். இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரலை இல்லையா? இங்கே கிளாம்பாக்கமா இல்லை பொதுமக்கள்னா முழுமையாக பொதுமக்கள் அதை ஒத்துக்கலைன்றேன், நார்மலாக ஸ்மூத்தாகலை அது. இப்போது ஏன் வந்து அரசாங்கம் 25 February முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக செயல்படும், அதுவரை கோயம்பேட்டிலேருந்து இயங்கும், ஃபஸ்ட்டு ஆம்னி பஸ்ஸை மாற்றுறாங்க, ஆம்னி பஸ் இனிமேல் ஆம்னி பஸ் பூரா கிளாம்பாக்கம்ட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து வந்து எஸ்சிடிசி பேருந்துகள் அங்கேருந்து, அதுக்கு அடுத்து எஸ்டிசி பேருந்துகள், இப்படி ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் அரசுன்னா, மாலை வந்து 6 மணிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு,
ரைட்டா? சலுகை கட்டணம், சலுகை கட்டணம் கூட கொடுக்குற நாள் கவர்மெண்ட் இல்லை, ஏதோ ஒரு கட்டணம் கவர்மெண்ட் ரேட்டு போட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து ஷண்டிங் சர்வீஸ் மாதிரி பஸ்ஸு போயிட்டு இங்கேருந்து வரும். இதை வந்து ஒரு வாரம் ஓட்டுறது ஓகேவா? அந்த பிப்ரவரி 20 தொடங்குதுன்னா 15 தேதியிலே இந்த ஷண்டிங் சர்வீஸை ஆரம்பிச்சிடணும். கோயம்பேடு பேருந்து நிலையம் திறந்தது எனக்கு நன்றாக நினைவருகிறது. அப்போ இதுதான் பண்ணாங்க. நகரத்தின் பல பகுதிகளிலிருந்து குறிப்பாக பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு ஸ்பெஷல் சர்வீஸ், பூக்கடை அங்கேருந்து தான் ஸ்பெஷல் சர்வீஸ் விடும். இது கொஞ்சம் தூரம் அதிகம், பட் இருந்தாலும் விட முடியும் தானே. இதை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு இதை பண்ணனா ஜனங்க வந்து அதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கேப்பா ஏறி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதையுமே இந்த கவர்மெண்ட் பண்ணாமல் 24ஆம் தேதி நைட்டு நீ பஸ் ஸ்டாண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்ட்டு உத்தரவு போடுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா தோணல உங்களுக்கு? இது ஒரு 15 நாள் கழிச்சு பண்ணலாம்ல, ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கு. இப்போ நேற்று அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோட அவங்களோட தரப்பு வாதம் நியாயமாக தானே இருக்கு? தரப்பு வாதம் அவகாசம் கூட தாண்டி சில டிரைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, சில டிரைவருக்குன்னு நாங்கள் தூங்குவோம், அதே போல் வந்து கழிப்பறை வேணும், நாங்களும் மனுஷன், எங்களுக்கு வந்து இடம் வேணும், புக்கிங்ஸ் வந்து எங்களுக்கு 1 மாதம் இருக்குது, அதே போல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இங்கே புக் பண்ணிட்டு இப்போ வராங்க, நாங்கள் திடீர்னு கிளம்பாங்கன்னு சொன்னால் வந்து எப்படி அவங்க வருவாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பல சிரமங்களை சொன்னாங்க. என்ன கேட்டால் இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு, கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு. அவங்க ஈகோ பிரச்சனைக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜனங்களுக்காக எது எங்களை, நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டால் ஓட்டே போடக்கூடாது, எலெக்ஷனே வேஸ்ட்டு, அவ்வளோதான். ஏங்க நாங்களும் மனுஷன் தாங்க, அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருக்கா இல்லை ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இருக்கா என்ன இருக்குது அங்கே? இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலை சரியான முறையில். எப்படி இது போய் நாங்கள் ஏங்க ஃபஸ்ட்டாக பஸ்ஸு போய் நின்று ஆள் ஏற்றுறதுக்கு கட்டியிருக்காங்க, டிரைவருங்க குளிக்கிறதுக்கு இதுக்கு வசதி இருக்கா? அதை பாருங்கள். பேசஞ்சர் தான் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு உள்ளவரது ஃப்ரீயாக தான் இருக்கும், எங்களுக்கு ஈஸி தான். ஆனால் பேசஞ்சர் இங்கேருந்து வரவங்களுக்கு அங்கே ரொம்ப லாங்காக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ், லக்கேஜ் இருக்கும், சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, கொண்டு வந்து அவங்கள ஏற்றுட்டு அவங்களும் தான் சிரமமாக இருக்கும், எங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் இருக்கும். பேசஞ்சர் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ வர்றதுனால. வேறு ஒன்று பழனி போகணும் ப்ரோ. பழனியா? இங்கே புக் பண்ணி வந்து? ஆமாம் ஆமாம் ஆமாம். மாற்று ஈவினிங் டைமில் கூப்பிட்டு அங்கே கிளம்பக்கம் வர சொன்னாங்க, 9:30 அங்கே வந்துடுங்க அப்படின்னாங்க. அங்கே எம்டிசி போனால் அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, கூட்டமாக இருக்குது, இப்போலேருந்தே பயங்கர கூட்டமாக இருக்குது, பஸ் எதுவும் வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸுக்கு கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் அங்கே வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே இவங்களுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் தெரியல, அது மாதிரி பேனிக்காக இருக்குது அங்கே. ஏன்னா ஊர் பழகியிருந்தால் தெரியும், புது ஊராக இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற இடம்லாம் தெரியும், பட் இப்போ கிளம்பாக்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியல, எந்த பஸ்ஸுக்கு போகிறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. பாவம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க பாவம் அவங்களும் ப்ரெஷரில் இருக்காங்க, எல்லாருக்கும் சொல்ல முடிய மாட்டேங்குது, அதனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். அங்கே பிரச்சனைகள் மொதல் வந்தேன், எந்த பஸ்ஸு எங்கே போகிறதுன்றது கூட இன்னும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் பொங்கலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்தோம், அங்கே வந்தப்போ கூட நாங்கள் இங்கே வர்றது கூட எங்கே லோக்கல் பஸ் ஸ்டாண்டாக எங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க, மக்களை வந்து கோயம்பேடுக்கு எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. எங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கே அது ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் அவராக தான் ஆயிடுது. சரி, அப்போது அரசாங்கம் பிப்ரவரி இந்த ஆம்னி பேருந்து ஆப்ரேட்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை இந்த ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கூப்பிட்டு இந்த பாருங்கள் நாங்கள் பிப்ரவரி 25லேருந்து பஸ் ஸ்டாண்டு திறக்க போகிறோம், பிப்ரவரி 20க்கு மேலே எந்த புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் கிளாம்பாக்கத்துலேருந்து தான் பஸ்ஸு டிபார்ச்சர்ன்றதை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது தானே? வந்துருக்காது இல்லையா? இப்போது அவங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சொல்கிறது நியாயம் தானே? சார் கோயம்பேடுலேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா டிக்கெட்டு மதுரைக்கு, 2000 ரூபாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அவன் வந்து கோயம்பேட்டில் வந்து நிற்கிறான், இல்லை இல்லை நீ கிளம்பி கிளம்பாக்கத்து வான்னு சொன்னால் நான் எப்படி கொண்டு போகிறது? 2000 ரூபா டிக்கெட் கொடுத்து வர்றவன் என்ன யா விளையாடுறீங்களா, கிளம்பாக்கத்து வரணும்னு சொல்லிட்டு சண்டை எழுக்கிறாங்க. இந்த போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை இந்த ட்ரிப் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சாட்டு பேசஞ்சர் சாட்டுக்களை ஒருத்தட்டே ஃபோன் பண்ணி 36 பேருக்கும் சொல்ல சொல்லுங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதுதானே சிக்கல், எல்லா பேசஞ்சரும் ஒரே மாதிரி பேசுவாங்களா? பேச மாட்டான். என்ன சார் இங்கேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த துட்டை யார் தருது? 1000 ரூபா ஆகும் எனக்கு கேப் வச்சு வர்றதுக்கு, நீ கொடுப்பியா கேட்பாங்களா? அலைச்சல் சார், அலைச்சல் டென்ஷனு, ஏத்தாமையும் போக முடியாது. ஆமாம், 2-3 விஷயம். அவசரமாக பஸ் ஸ்டாண்டு திறந்துட்டாங்க, இங்கேருந்து கிளாம்பாக்கத்து சிறப்பு பேருந்து விடுறதுக்கு பஸ் இல்லை. ஓ, அதனால தான் விடாமல் இருக்காங்களா? காசு பஸ் எங்கே இருக்கு? பஸ் விடணும்னா இருக்கிற பஸ்ஸை கட் பண்ணி தானே அங்கே விடணும். ஆமாம். அப்போ இந்த பஸ்ஸு ஒரு ரூட்டில் வந்து ஒரு 10-15 பேருந்துகள் இருக்கும், ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்குன்னா ஒரு 10-15 பேருந்துகள் இருக்கும்.
அந்த ஒவ்வொரு பேருந்து தான் வந்து அங்கே விட்டு நல்லா ஒவ்வொரு பதிவில் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தேவைப்பட்டால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள்ட்டேருந்து வாங்கி கிளாம்பாக்கத்துக்கு ஷண்டிங் சர்வீஸ் அடிக்கிறது, ஒரு வாரத்துக்கு நீ வாடகைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு பண்ணலாம் தானே. பண்ணலாம். இதர போக்குவரத்து கழகங்களில் இருந்து பேருந்துகளை இங்கே வரவழைத்து கோயம்பேடு டு கிளாம்பாக்கத்துக்கு மட்டும் ஒரு 10 நாள் ஓட்டலாம் தானே. ஓட்டலாம், அதுக்கும் காசு இல்லை. இப்போ காசு கையில் இல்லாததால் தான் அப்படி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தால் சரி பாவம் பானு கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் ரைட்டு, காசு கையில் இல்லை. இப்போ அவங்க இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆம்னி பேஸ், விட்டு போக முடியுதுன்னு அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. இன்னுமே இது அரசு தரப்பில் இருந்து அது கண்டுபிடிக்கலாம். இப்போது விட்டு போயிட்டேன்னா இப்போ என்ன, அந்த பஸ் ஸ்டாண்ட் காலியாக தான் இருக்குது இல்லையா? என்ன சொல்கிறான், 10 நாளைக்கு கொடுங்க சார், 10 நாள் வரைக்கும் இங்கே ஏற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் இனிமேல் புக்கிங்லாம் கிளம்பாக்க பாருன்னு அங்கே சொல்லிடுறோன்றாங்க. நேற்று போலீஸை வச்சு அவங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா இல்லையா? ஆமாம். இப்போது தான் நாம் சிந்திக்க வேண்டியது, பேருந்து நிலையத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் என்ன வரப்போகிறது? மொத்த இடத்தையும் இவர் சேகர் பாபு வேறு ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன்லாம் சொல்கிறாரு. நான் ஏதாவது பெரிய கட்டுமான நிறுவனத்துக்கு வித்துட்டாங்கண்ணா, லூலு மாலு விற்கலாம் தானே? என்ன அவசரம் சொல்லுங்க? ஒரு பஸ் இனிமேல் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்னப்பா அவசரம் சொல்லுப்பா? பின்னாடி ஒரு பெரிய காரணம், நிச்சயமாக காரணம் இருக்குது. எந்த கம்பெனின்றதை கண்டுபிடிக்க தான் யோசிச்சுருக்கேன். ஒவ்வொரு நிறுவனமாக ரூல் அவுட் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செய்யறதுக்கு எந்த நிறுவனம் கேப்பபிள்னு ஒன்று இருக்குது. ஒற்றை எடுத்து நிறுவனம் தரது, இது அவங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. இதை மற்ற நிறுவனங்கள் யார் யார் இதை செய்யக்கூடும், யார் இந்த அரசோடு நெருக்கமாக இருக்கக்கூடும் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்துடுவோம். இன்னொன்று, நேற்று 22/1 அன்றைக்கி தான் இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் சவுத் பவுண்டு பஸ்ஸு பூரா கிளாம்பாக்கத்துலேருந்து தான் தொடங்கணும். 24/1 மேலே ஒரு பஸ்ஸு கூட கோயம்பேடுலேருந்து கிளம்பக்கூடாது. 24/1/2024 7 மாலை 7 மணி முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வருகிறது அப்படின்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோயம்பேடு பேருந்து மாற்றினாங்களா? 2001 மாற்றினாங்க. பூக்கடையிலேருந்து கோயம்பேடுக்கு மாறிச்சா? கோயம்பேடுக்கு பேருந்தை மாற்றியவுடன் கோயம்பேடுக்கும் கோயம்பேடுக்குன்னா சிட்டி வழியாக கோயம்பேடுக்கு பேருந்துகள் வரக்கூடாதுன்ட்டு அப்போ இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ போட்டுக்காங்களே இந்த டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி போட்டுக்கலாம் உத்தரவு, இதே போன்ற ஒரு உத்தரவு அப்போது போடப்பட்டது. சிட்டிக்குள்ளே போகக்கூடாதுன்னு ட்ராஃபிக் ஆகுது. ஆமாம், அந்த உத்தரவை தமிழ்நாடு ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2003 சுபாஷன் ரெட்டி மற்றும் ஜஸ்டிஸ் டி முருகேசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அது தவறு என்று உத்தரவிட்டிருக்குது. ரெண்டு இதையும் சொல்கிறாங்க, சிட்டிக்குள்ளே இந்த ஆம்னி பஸ்ஸே வரக்கூடாதுன்னு சொல்கிறது அடிப்படை உரிமைகளை மீறுவது அப்படின்றாங்க. எல்லாரும் தொழில் பண்ணலாம், அவன் தொழில் பண்ணக்கூடாதா? ஆனால் அதே நேரத்தில் நீ பாட்டு பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தனா அதுக்கு நடவடிக்கை எடுங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே பஸ்ஸே வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு டிவிஷன் பெஞ்சு உத்தரவு போட்டிருக்கு. இப்போ நேற்று பிறப்பித்த உத்தரவு அதற்கு அதை மீறியது தானே? ஆமாம் இல்லையா? அதுக்கு தான் அவங்க கண்டெம் நோட்டீஸ் போட்டாங்க. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் அதை மீறி இந்த மாதிரி போடுறீங்கன்னு கண்டெம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதே ஆர்டரு, சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஆர்டரு. ஸோ கிளாம்பாக்கத்தை தாண்டி நீங்கள் சென்னை நகருக்குள் வரக்கூடாதுன்னு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்றதான் இதில் முக்கிய விஷயம். இப்போது இந்த என்டையர் விவகாரத்தில், இந்த கன்செஷன் கொடுத்த இந்த விவகாரத்தில் எல்லாத்துலேயும் பெரும் ஊழலை புரிந்ததற்கு பின்னணியில் இருப்பவர் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் என்று எனக்கு தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பஞ்சாயத்துலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது 22/1/2024 சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட 277 கூட்டம் நடைபெற்றது. அந்த 277 கூட்டத்தில் இந்த பிவிஜி நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்தங்கள கொடுத்த உத்தரவுலாம் போட்டாங்கள்ல, அது எல்லாத்துக்கும் ராட்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. சிஎம்டியில் தனித்தனியாக முடிவு எடுக்க முடியாது, மொத்த போர்டும் உட்காந்து இந்த மினிட்ஸ் மீட்டிங், சிஎம்டி அத்தாரிட்டி மீட்டிங்னு போடுவாங்க. அந்த அத்தாரிட்டி மீட்டிங் தான் முடிவு எடுக்கணும், யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும். பெரிய முடிவுகள் எல்லாமே அத்தாரிட்டி தான் எடுக்கணும். அன்சுல் மிஸ்ராவும் சேகர்பாபும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பிவிஜி கொடுத்து எல்லா வேலையும் பண்ணுறதா, எவ்வளோ என்ன திருகல்ன்றது தான் போனவட்டே பண்ணல, அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் 22/1/2024 அன்சுல் மிஸ்ராவும் சேகர்பாபும் செய்த காரியங்கள் அனைத்துக்கும் சிஎம்டி அத்தாரிட்டி ஒப்புதல் அளிக்கிறதுன்னு ராட்டிஃபிகேஷன் மீட்டிங்கை போட்டு வாங்கிட்டேன்.
இதான் அந்த ப்ரொசீடிங்ஸ். இதெல்லாம் வெளியில் வராது, ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த ராட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இருக்காதுல்ல, அங்கே இருக்குது உடன்பாடு இருக்காது. பட் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்களே, இவ்வளோ அவசரமாக இதை வாங்க வேண்டிய தேவை என்ன? இப்போ டெண்டருக்கு போவோம், விடக்கூடாது இந்த மேட்டரை. அன்சொல் மிஸ்ரா தான் இவ்வளவு திருட்டுத்தனங்களையும் செய்வது. நல்ல ஃபோட்டோவை தமிழில் வச்சுரு. ஓகே, நேற்று கூட வந்திருந்தார் அதெல்லாம் வருவார். அவருக்கு அவர் தானே பார்த்து துட்டு வாங்கியிருப்பார், வேற என்ன? இவ்வளோ துடிக்கிறாரு பிவிஜிக்காக அவரு. எல்லாமே போய் இதில் இந்த சிஎம்டி இந்த இந்த இவரோட அந்த மீட்டிங் 277th மீட்டிங் ப்ரொசீடிங்ஸ்லேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, August 2023 இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கு ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாமா பல பேர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்றத ஆராயறதுக்காக ஒரு கன்சல்டன்சி நிறுவனத்தை நியமிக்கிறது. அந்த கன்சல்டன்சி பேர் ஜோன்ஸ் லேங் லாசால் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை. நல்லா விசாரித்து பார்த்தா இந்த ஜோன்ஸ் லேங் நிறுவனத்துக்கும் அன்சுல் மிஸ்ராவுக்குமே தொடர்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் இப்போ உறுதியாக சொல்ல சந்தேகம் இருக்குது, அதை போய் விசாரித்தா தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த சிஎம்டிஏ ப்ராஜெக்ட்டுக்கு பூரா இந்த கன்சல்டன்ஸ் வர்றாங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது. ஸோ இந்த ஜோன்ஸ் லேங் கன்சல்டன்ட்டோட வேலை, ஒரு நிறுவனமே இந்த மொத்த பஸ் ஸ்டாண்டையும் பராமரிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த நிறுவனம் இந்த ஒற்றை நிறுவனம் இதை இந்த பஸ் ஸ்டாண்டை பராமரிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் இந்த நிறுவனம் ஆராய்ந்து அதோடைய அறிக்கையை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மினிட்ஸ்லேயே ரெண்டாவது பேரால் என்ன இருக்குன்னா, த டெர்மினல் திஸ் டெர்மினல் இஸ் டிசைடட் டு பி ஆப்ரேட்டட் அண்ட் மெயின்டைன் த்ரூ எ சிங்கிள் கன்செஷனர் அண்டர் பிபிபி மோட் அப்படின்னு போட்டு டேட் வந்து 12/4/2022 இன் ஆர்டர் டு மெயின்டைன் திஸ் பஸ் ஸ்டாண்டர்ட் அட் அ ஹை ஸ்டாண்டர்ட் லைக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுகிட்ட தான் இதை கொடுக்கணும்னு 12/4/2022 முடிவெடுத்திருக்காங்கன்ட்டு இந்த மினிட்ஸ்லேயே இருக்குது. ஆனால் உண்மையிலுமே வந்து ஒரு வாட்டி தான் கொடுக்கான்னு சொல்லிட்டு அப்பயே முடிவெடுத்தாங்களா இல்லை ரீசெண்டாக எடுத்த முடியும்? அவங்க சொல்கிறத வச்சு நம்ம போகலாம், நமக்கு என்ன இருக்கு? சரி, ஒரு ஆள்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறாங்களே, த டெர்மினல் இஸ் டிசைடட் டு பி ஆப்ரேட்டட் அண்ட் மெயின்டைன் த்ரூ எ சிங்கிள் கன்செஷனர் அண்டர் பிபிபி மோட் ஒயிட் டேட்டட் 12/4 அப்படின்னு சொல்லிடுறீங்க. சிங்கிள் கன்செஷனர்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு சிங்கிள் கன்செஷனரால் இதை பண்ண முடியுமா முடியாதான்றதுக்கு கன்சல்டன்சி எதுக்கு தனியாக அப்பாயிண்ட் பண்ணுறீங்க? நான் இது சீரியஸாகவே கேட்குறேன். சிஎம்டியில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, நல்ல திறமையான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அவங்க தான் கட்டுறது இல்லையா? அவங்களால இதை வந்து யார் மெயின்டைன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத அவங்க முடிவெடுக்க முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். சென்னை இப்போ வந்து இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்குது, நிறைய இடங்கள் கட்டிடங்கள் வந்து பராமரிக்கப்படுது. கோயம்பேடு பேருந்து நிலையமே பராமரிக்கப்படுகிறது. மெட்ரோ வந்து மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. சரி, இப்போ இது எதுக்குப்பா, இதுக்கு எதுக்குப்பா கன்சல்டன்ட்டு? அதாவது சிங்கிள் கன்செஷனர் இதை பராமரிக்க முடியுமா முடியாதான்றத ஆராயறதுக்கு ஒரு கன்சல்டன்ட் எதுக்கு? சிஎம்டி அதிகாரிகளே முடிவு எடுத்துட்டு போகலாமா? ரைட்டா, ஃபஸ்ட்டு ஊழல். இப்போ இந்த கன்சல்டன்ட் மேட்டர் வந்துருச்சா, இதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த கன்சல்டன்ட்டோட செட்டிங் போட்டு வச்சுருவேன். கன்சல்டன்ட்னா என்னப்பா, அங்கே போயிட்டு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேப்பை வாங்கி வச்சுக்கிட்டு இது இப்படி பண்ணணும் அது இப்படி பண்ணணும் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் போட்டு அப்படியே காப்பி வச்சு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ இத்தனை வருஷம் இன்ஜினியராக இருக்காங்க சிஎம்டியில், அவங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? அதான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு தானே வந்திருக்காங்க. இங்கே இதெல்லாம் தான் இந்த வேலைகள். இப்போ அடுத்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்று கட்ட போகிறாங்கல்ல செம்மஞ்சேரி சொன்னேன்ல, அங்கே ஒரு கன்சல்டன்ட். அது எந்த கன்சல்டன்ட்டை கண்டுபிடிக்கிறேன், விசாரிக்கிறேன். இது பெரும் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிற அன்சுல் மிஸ்ரா. அன்சுல் மிஸ்ராக்கும் சேகர் பாபுக்கும் ஷேர் 50-50. ஒரு காலத்தில் வந்து அதிகாரிகள் தான் வாங்கவே மாட்டாங்க, சில மாட்டாங்க, உடுப்பு மாறிட்டாங்க, அப்போ 10-20% கொடுப்பாங்க 50-50. ஏன்னா அண்ணன் தேங்காய் மூடி டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பார்க்கணும்ல, அங்கேயும் பிஸியாக இருக்காருல்ல, அதனால இந்த சிஎம்டியில் டெக்னிக்கல் விஷயம் வேறு அண்ணனுக்கு தெரியாது. இவர் தான் டெண்டர்லாம் இந்த மாதிரி கன்சல்டன்ட்னு போட்டு இதில் இந்த கன்சல்டன்ட் துட்டை மந்திரிக்கு கொடுக்குறாரா இவரே அன்சுல் மிஸ்ராவை அச்சுறாரான்றதும் தெரியல. ஓகே, the tender was extended 3 times for want of better competition. அதாவது எவனுமே வரல டெண்டருக்கு, அதனால் இன்னும் நிறைய பேர் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக 3 முறை டெண்டரோட கடைசி தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
மூணு பத்து, பன்னெண்டு பத்து, பத்தொன்பது பத்து ஆகிய மூன்று முறை இந்த டெண்டருக்கான கடைசி தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு 20/10 திறக்கிறது. சரி, 16/8 டெண்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, 20/10 டெண்டர் திறக்கிறீங்க, இதுக்கு நடுவில் மூணு முறை டெண்டருக்கான கடைசி தேதியை மாற்றி அமைக்கிறீங்க. இது போக அந்த டெண்டரில் சில திருத்தங்களும் இரண்டு முறை செய்யப்படுகிறது. ஓகேவா? ஸோ மூணு முறையும் வரலன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்பவும் டெண்டர் விடணும், விளம்பரப்படுத்தி டெண்டர் விடணும், அவ்வளோதான். இல்லை பிட்ரேட் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம், யாருமே அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டெண்டர்ன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இன்னொன்று இல்லையோ, மீண்டும் மீண்டும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். 15 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட், இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை செஞ்சு நீங்கள் இன்னொரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுக்கும்போது அவன் ஒழுங்காக பராமரிக்கலாம், லேட்டாக ரெண்டு மூணு டெண்டர் விடலாம். சரி, ரெண்டு மூணு டெண்டர் விடுறீங்க, வரல, ஒரே ஒருத்தன் வர்றான், அவன் யாருன்னு அவனோட வரலாறு விசாரித்தா, ஜெய்ப்பூர் முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட குப்பால்ற கான்ட்ராக்டை இந்த பிவிஜி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பால்ற கான்ட்ராக்டை இவங்க ஒழுங்காக பண்ணன்ட்டு கான்ட்ராக்டர் ரத்து பண்ணதோடு இவங்களை பிளாக்லிஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. பிவிஜி ராஜஸ்தானில், இதுவும் சிஎம்டிஏக்கு தெரியும். இப்போது சுச்சுவேஷனை சொல்லிடுறேன், டெண்டர் விட்டுறீங்க, ஒரே ஒரு டெண்டர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அப்போவும் வரல, ஒரே ஒருத்தன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், அவனோட வரலாறு எடுத்து பார்த்தா அவன் ஜெய்ப்பூரில் ஒழுங்காக குப்பை வரலன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு ஒரு நிறுவனமாக இருக்கான். இந்த நேரத்தில் பிவிஜிக்கு இதை கொடுக்கணுன்ற அவசியம் என்ன? பிளாக் மார்க் ஏதாவது இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று ரொம்ப சிம்பிள்ப்பா, பஸ் ஸ்டாண்டை பராமரிக்கிறீங்க, நல்ல நிறுவனமாக பார்த்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட் 2,40,00,000 இப்போ பிவிஜிக்கிட்ட வாங்கியிருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு பதிலாக எனக்கு 2 கோடி கொடுத்தா போதும்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ண வருவாங்க. இப்போ நான் பண்ணோம் பரவாயில்ல, அதை தானே நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போது பிவிஜி மாதிரி டிஸ்பார் செய்யப்பட்ட, டிபார் செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பதிலாக வேறு நல்ல நிறுவனங்கள் வந்திருக்கும், அதை ஏன் செய்யலை? பேருந்து உரிமையாளர்களின் கனிவான கவனத்திற்கு தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி இந்த 24/1/2024 மாலை 7 மணி முதல் தெற்கு மார்க்கமாக செல்லும் ஆமினி பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும். எனவே தெற்கு மார்க்கமாக செல்வதற்காக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் ஆமினி பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்புறம் அன்சல் மிஷன் அந்த ப்ரொசீடிங்ஸில், சிஎம்டி ப்ரொசீடிங்ஸில் சொல்கிறாங்க, பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிட்டர் பிவிஜி இந்தியா லிமிடெட் தான் இதில் பங்கேற்றது. அப்புறம் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸின் படி சிஎம்டியை 2 கமிட்டிகள் உருவாக்கினார்கள். எதுக்கு சார்? எதுக்கு டெண்டர் இது பண்ணுறதுக்கு? ஒன்று சிஎம்டியோட இன்டர்னல் கமிட்டி, அந்த இன்டர்னல் கமிட்டியில் சீஃப் பிளானர், SE1, SE2, டெபுட்டி ஃபைனான்சியல் அனலிஸ்ட் அண்ட் ஹவுசிங் செக்ரட்டரி, லா செக்ரட்டரி, இல்லை ஒரு நிமிஷம், இன்டர்னல் கமிட்டி வந்து சீஃப் பிளானர், SE1, SE2 அண்ட் டெபுட்டி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இவங்கெல்லாம் இன்டர்னல் கமிட்டி. டெண்டர் இவாலுவேஷனுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த டெண்டர் இவாலுவேஷன் கமிட்டியில் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹவுசிங் செக்ரட்டரி, லா செக்ரட்டரி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட நாமினி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அண்ட் சிஎம்டியோட மெம்பர் செக்ரட்டரி, ஒரு இவரே இருக்கார், ஒரு அன்சல் மிஷாவே இருக்கார், இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியை போடுறாங்க அப்படின்ட்டு இதில் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டெண்டரை நாங்கள் அவார்ட் பண்ணுறோம்னு சொன்னார். நம்ம பழைய ஸ்டோரியிலே பார்த்தோம், இந்த லெட்டர் ஆஃப் அவார்டு பிவிஜி நிறுவனத்துக்கு 30 கோடி கட்டுங்க, 2,40,00,000 கட்டுங்கன்னு லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்த இந்த டேட்டை பாருங்கள், அது அவங்க டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, கரெக்டான டேட்டை படிங்க. 20/11/2023 ஆனால் இது 20/10 இருக்குது, அதாவது டேட் தப்பு போட்டுங்க, 20/11/2023 இதில் இந்த எக்ஸ்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொன்னார்ல, இதில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக எங்களோட நாமினி அனுப்புகிறோன்ட்டு லெட்டர் எழுதின டேட் என்ன? ஃபினான்ஸ்லேருந்து 19/12/2023 அது டேட் என்ன? 20/11/2023 அப்போது டெண்டர், டெண்டர் எவாலுவேஷன் கமிட்டிக்கு டிசம்பர் மாதம் தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நாமினேஷனை பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி எல்லோ லெட்டர் ஆஃப் அவார்டு எப்படி 23/11 கொடுத்தீங்க? 20/11, அப்போ எதுக்கு இந்த எவாலுவேஷன் கமிட்டி? அப்போ இந்த மினிட்ஸே போய் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதற்கு பிறகு பிவிஜிக்கு கொடுக்கலான்னு முடிவெடுத்தோன்னு தானே இதில் இருக்குது. இது என்ன கணக்குது?
பிவிஜி நிறுவனத்தை கொடுத்து விட்டு பின்னர் தான் எல்லாமே முடிவு செய்கிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த லாஸ்ட் டேட்டில் எல்லாத்துக்கும் ஏற்பளிப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு மீட்ஸில் மினிட்ஸில் வச்சாங்கன்னு சொன்னேன்ல, தெரியுதா? இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு இவர் ஃபார்மலாக ஓகே இது மினிட்ஸ் என்ன அஜெண்டா 51 27th மீட்டிங்கில் மினிட்ஸ்னு சொன்னோன்னு எல்லாம் ஓகே எஸ்எஸ்எஸ்ன்னு கழித்து போடுறாங்க. இது அன்சுல் மிஸ்ரா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டார். இப்போது அன்சுல் மிஸ்ராவும் சேகர் பாபுவும் சேர்ந்து செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு இந்த சிஎம்டிஏ போர்டு மொத்தமும் பலி கிடையாது, பங்குதாரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். சொல்றாரு அன்சுல் மிஸ்ரா சொல்றாரு, அவளை தாண்டி வந்து அந்த போர்டில் இருக்கும் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஆனால் அன்சுல் மிஸ்ராவுக்கு நினப்பு, நம்ம ரெண்டு பேரும் திருடிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்குலாம் ஐடியா என்னன்னா, இப்போ அன்சுல் மிஸ்ரா கிட்ட ஏன் சார் நீங்கள் வந்து இந்த பிவிஜிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு, இது அதிகாரிகளோட டைப்பிகல் பிஹேவியர், புரியுதா? அதாவது எதுனா இந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்கு, நான் பண்ண அதுக்காக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வாங்கின அப்ரூவல் தான் இது, சரியா? இதெல்லாம் உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுறேன். அப்புறம் அந்த லெட்டர் டேட் என்ன? இது எல்ஓஏ 20/11/2020. ஓகே, இதுக்கு நடுவில் இந்த ஜெய்ப்பூர் கார்பரேஷன் இவங்களோட தள்ளுபடி பண்ணிடுச்சுன்றதும் இவங்களுக்கு தெரியுது. தெரியுது. தெரிஞ்ச உடனே இவங்க சொல்கிறாங்க, என்னங்க உங்களை இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமே, உங்களை ஒரு கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்ட உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் 100/80 மார்க் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஏன் டெர்மினேட் பண்ணாங்க? அது இஷ்யூ இல்லை, அவன் பதிலை கவனிங்க, இவங்க சொல்கிற பதிலே கவனிங்க. 100/80 மார்க் வாங்கியிருக்காங்க. சூப்பர்ப்பா. இதில் இந்த மினிட்ஸ் சிஎம்டிஏ மினிட்ஸில் இதில் சொல்கிறாரு, இந்த ஜெய்ப்பூர் வந்து உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற விஷயத்தை அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் 30/10/2023 அன்னைக்கு இந்த ஏன் டெர்மினேட் பண்ணாங்கன்றதுக்கான பதிலை கொடுக்குறாங்க. இதில் இந்த மினிட்ஸில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த பதில் என்ன சொல்லியிருந்துச்சுன்னு மினிட்ஸில் சொல்லணுமா இல்லையா? ஆமாம், பதில் கொடுக்குறாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டீங்க அந்த பதிலை? அந்த பதிலில் என்ன இருந்துச்சுன்றது வரணும். இதில் என்ன போடுறாரு அன்சுல் மிஸ்ரா, இன் ரெஸ்பான்ஸ் டு தட் குவெரி மெஸ்எஸ் பிவிஜி இந்தியா லிமிடெட் ஃபர்னிஷ் த ரிப்ளை ஆன் 30/10/2023. ஓகே, அதோட அந்த போர்ஷன் முடிஞ்சு போச்சு. த ரிப்ளை வாஸ் எக்ஸாமின்டு பை தி இன்டர்னல் கமிட்டி அண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் தி பிட் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் கன்சல்டன்ட் JLL அண்ட் டெக்னிக்கலி குவாலிஃபைட் பிவிஜி இந்தியா வித் த ஸ்கோர் ஆஃப் 80/100 அண்ட் டிசைடட் டு ஓப்பன் தி ப்ரைஸ் பிட். என்ன சொல்கிறாருன்னா, பிவிஜியோட ரிப்ளை வந்துச்சு, அந்த ரிப்ளையையும் இவங்களோட டெண்டர் டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதில் இவங்க 100/80 வாங்கியிருந்தாங்க, சாரி 100/80 வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுனால நாங்கள் ப்ரைஸ் பீட்டை ஓப்பன் பண்ணணும்னு முடியும், ரைட்? வந்ததே ஒருத்தன், இதில் எதுக்கு மார்க் போட்டுனுக்குற? மார்க் எப்பப்போ போடுவாங்க? நிறைய பேர் வந்தால் தான் போடுவாங்க. 4 பேர் 5 பேர் வர்றாங்க, வந்த உடனே இந்த கம்பெனிக்கு எவ்வளோ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் கமிட்டி போட்டுட்டு, உன் கம்பெனி 9 மார்க் வாங்கியிருக்கு, அந்த கம்பெனி 8 மார்க் வாங்கியிருக்கு, அந்த கம்பெனி 6 மார்க் தான் வாங்கியிருக்கு, 9 மார்க் வாங்கின கம்பெனியோட ப்ரைஸ் பீட்டை ஓப்பன் பண்ணலான்றதான் முறை, அதுக்கு தான் இந்த மார்க்கே போடுறது. வந்ததே ஒருத்தன், நீ என்ன மார்க் போடுறேன்னு உருட்டுற? இது எதுக்குன்னா, படிக்கும்போது ஓ 100/80 வாங்கியிருக்கா, அப்போ நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். வந்தது ஒரு கம்பெனினா நீ இது ரத்து தானே பண்ணும். சரிப்பா, அதையும் மீறி ஒரே ஒரு கம்பெனி வந்துருச்சுன்னா நான் என்ன சொல்றேன், குறைஞ்சது 1 வருஷத்துக்கு கொடுக்கலாமா கான்ட்ராக்ட்? கொடுக்கலாம். 2 வருஷத்துக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டெண்டர் விட்டு இப்போ கிளாம்பாக்க ஒரு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிடுதுன்னு வச்சுக்க, ஒரு இதுக்கு அப்புறம் வருமானம் அதிகமாக வரும். கோயம்பேடு மாதிரி அது டெவலப் ஆயிடுதுப்பா, ரைட்டா? கோயம்பேடு மாதிரி அது ஒரு, இப்போ கோயம்பேடு ஆரம்பிக்கும் போது 2002 பெருசாக கிடையாது, அது ஆரம்பிச்சிருது. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் நிறைய துட்டு கொடுக்குறேன்னு பெரிய கம்பெனிகள் வரலாம் இல்லை? ஆமாம், 2 வருஷம் கழிச்சு இதை பண்ணலாம். எதுக்கு 8 மொத்தம் 15 கொடுக்குறீங்க? சரி, இப்போது சிஎம்டி அந்த டெண்டருக்கு சில விதிமுறைகள் இருக்குல்ல, அதில் வந்து 15 வந்து கொடுக்கலாமா லீஸ் டெண்டரையும்? இதுதான்ப்பா, எல்லா ரூல்ஸையும் மாற்றிட்டு தான் ரேட்டிஃபிகேஷன் வாங்கிக்கிறாங்களேப்பா. எல்லா ரூலையும் அன்சுல் மிஸ்ராவும் சேகர் பாபும் சேர்ந்து மாற்றி ஒரு ஆர்டர் போட்டுருது. ஆர்டர் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி வச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், இதை ரேட்டிஃபை பண்ணுங்கன்னு போர்டில் வச்சுட்டு போர்டு ரேட்டிஃபைன்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். இதற்கு அடுத்து அப்புறம் ப்ரைஸ் பீட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறார். ப்ரைஸ் பீட் ஓப்பன் பண்ணும்போது 1 வருஷத்துக்கு 2.11 கோடி தருகிறேன் என்று பிவிஜி நிறுவனம் சொல்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை,
அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க யாரு கூட? பிவிஜி கூட. ஆஃப்டர் த ப்ரைஸ் பிட் நெகோசியேஷன் த்ரூ ஆன்லைன், இதை கவனிக்கணும், இந்த வேர்டு தான் முக்கியம். ஆஃப்டர் ப்ரைஸ் பிட், ஆஃப்டர் த பிட் நெகோசியேஷன் த்ரூ ஆன்லைன், BVG India increased their concession fee from 2.11 crores to 2.40 crores. இது ஃபைன். ஒரு பேச்சுவார்த்தைனா எப்படி ஆன்லைனில் பண்ணுவீங்க? நேரில் தான் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு தானப்பா அந்த இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபினான்ஸ் கமிட்டி இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு நாமினி அவங்க கொடுக்கறதுக்கான ரீசன், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லணும். அவங்க தான் பேசுவாங்க சார். அவங்க தான் பேசுவாங்க கரெக்டாக. வருமானம் எவ்வளோ வரும், எவ்வளோ கொடுக்கலாம் கொடுக்கலாம். அப்போ அவங்க எப்படிலாம் கணக்கு போடுவாங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு நம்ம 600 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இந்த காசை இவங்கிட்ட வாங்கணும், நீ எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற, நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் கணக்கு போட்டோம்ல பிவிஜிக்கு எவ்வளோ வருதுன்றதெல்லாம் கணக்கு போட்டோம் இல்லையா? ஆமாம், ஒரு 50 கோடி கிட்ட எதோ கொடுத்துலாம் போட்டோம், ஓரில் போட்டோம், வருது 50 கோடி கணக்கு போட்டோம்ல. ஃபினான்ஸ் ஆள் இப்படி இதை கணக்கு போடுவார், 50 கோடி வாங்கிட்டு என்ன உளுண்டு தர்ற, ஃபினான்ஸே கேட்கலையா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் நெகோசியேஷன் என்னப்பா நெகோசியேஷன் இது, என்ன நெகோசியேஷன் ஆன்லைனில்? கடைசி சொல்கிறார் பேரா 12, த டெண்டர் இவாலுவேஷன் கமிட்டி அண்ட் ஸ்க்ரூட்டினி கமிட்டி மெட் ஆன் 15/11/2023 அண்ட் டிசைடட் டு அக்செப்ட் தி கன்செஷன் ஃபீ கோட்டட் பை பிவிஜி இந்தியா ஃபார் 2 crore 40 lakhs per annum and recommended the proposal to the tender accepting authority. Date என்ன? 15/11. எல்லோ டேட் என்ன? 20/11. 15/11 முடிவு பண்ணி 20/11 கொடுத்துட்றாங்க சரியா? அப்போ இப்போது யார் யார் இதை பண்ணாங்கன்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். த டெண்டர் இவாலுவேஷன் அண்ட் ஸ்க்ரூட்டினி கமிட்டி, ஓகேவா? அந்த டெண்டர் இவாலுவேஷன் கமிட்டிக்கு தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நாமினி அனுப்புகிறாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நாமினேஷன் அனுப்புகிற டேட் என்ன? 19/11. அப்போ எந்த டெண்டர் கமிட்டி கூடுச்சு? ஃபினான்ஸ் கமிட்டியோட நாமினி 19/12 அன்னைக்கு தான் அனுப்புகிறாங்க. பாருங்கள், அப்போ டெண்டர் இவாலுவேஷன் ஸ்க்ரூட்டினி கமிட்டி 15/11 அன்னைக்கு கூடுச்சு, நீங்கள் சொல்கிறது என்ன கணக்கு? ஆக்சுவலாக இந்த இது அந்த போர்ட் மெம்பர் ஆகட்டும், இந்த ஃபினான்ஸ் எல்லாம் ஒரு பேருக்காக நாளைக்கு வந்து யாரையும் நான் கொஷின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இப்போ இது ஃப்ராடு தானே தெரியுதா? தெரியுது. The letter of award for 2.40 crores, the terms and conditions stipulated was issued to BVG India Pune on 23/11/2023. ஓகேவா? லெட்டர் ஆஃப் அவார்டு அந்த எல்லோ இருக்கிறது சொல்கிறோம். அதில் 20/10 அதில் இருக்குது. அப்புறம் டேட் 20/11 இதில் இவங்க 23/11 போடுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் தி அப்ரூவல் ஆஃப் சப் கமிட்டி அண்ட் மினிஸ்டர் அண்ட் சேர்மன் CMD, ஓகேவா? சொல்லிட்டு இன் வியூ ஆஃப் தி அபவ் த சப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் தி அத்தாரிட்டி ஃபார் ராட்டிஃபிகேஷன். இதுதான் முக்கியம், ராட்டிஃபிகேஷன் ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் சோன்ஸும் ரைட்டா? இது வந்து 22/1 அன்னைக்கு போட்டிருக்காரா, 23/11 அன்னைக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாரு. அதில் பின்னாடி நம்ம ஏற்கனவே பழைய ஸ்டோரியில் படிச்சிட்டோம், பேங்க் கேரண்டி 30 கோடிக்கு பேங்க் கேரண்டி கட்டணும், அது இதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் அதை 30 நாளைக்குள்ளே கட்டணும்னு இருந்துச்சு, 30 நாளைக்குள்ளே இவங்க சொன்னபடி கட்டலை, 2 மாதம் ஆயும் கட்டலை, கட்டலை, சொன்ன பிறகு தான் கட்டினாங்க. எல்லாத்தையும் இதை சொன்னோம் கரெக்டாக. பிவிஜி கையில் இந்த பஸ் ஸ்டாண்ட் என்றைக்கு போச்சு சொல்லுங்கள்? 30ஆம் தேதியா 29ஆம் தேதியா? முந்தா நாள் தான் போச்சா? அதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பிவிஜின்னு ஷர்ட் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சாங்க. பிவிஜி இந்த கடை கடையெல்லாம் வாடகை விடுறதுக்கு அவங்க இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. பிவிஜி அவங்ககிட்ட உனக்கு சப்கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லி அவன் பிவிஜி யூனிஃபார்ம் போட்டு இவ்வளோ நாள் மேன் பவர்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். சப்கான்ட்ராக்ட் அண்டு பல சிஎம்டிய ஊழியர்கள் நேற்று வரை பயணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிவிஜி நேற்று வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான் ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்களை அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணுங்க, நான் இது வேண்டான்னு சொல்ல, எதுக்கு 30/11 அவ்வளோ அவசரமாக ஓப்பன் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டை கே பிவிஜி கூட கிட்ட ஹேண்ட் ஓவர் கூட பண்ணாமல் எதற்காக அவசர அவசரமாக நேற்று முதல் எந்த ஆம்னி பேருந்துகளும் உள்ளே வரக்கூடாது என்று உத்தரவிடுவதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? என்ன நோக்கம்னா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இடத்த யாருக்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், அதில் தான் இவங்களுக்கு அவசரம்.
அது அரசு நிலமா அந்த பஸ் ஸ்டாண்டு ஆமணி பேசியிருக்கிறது அரசோட நிலம் சிஎம்டியோட நிலம். ஆமாம் பின்ன அது சிஎம்டி இந்த பஸ் ஸ்டாண்டு அது ரெண்டுமே சிஎம்டி நிலம். இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். இல்லைன்னா லான்ச் எந்த எந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அது கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இப்போ தானேப்பா ஒன்று அது தனி இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ என்னென்னா நேற்று இங்கே போனப்பவே தெரியுது இல்லை இது அவசியமே இல்லை தானே. ஃபோர்ஸ் பண்ணி அத்தனை பேர் நிற்கிறாங்க நிற்க வச்சு நமக்கே தெரியும் இல்லை எத்தனை பேருக்கு எமர்ஜென்சியாக இருக்கும். எமர்ஜென்சி வயசானவங்களை கூட்டணு வருவாங்க பஸ் வயசானவங்களாம். இப்போ நான் எங்கள் அம்மா கூட்டிட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போவேன். ஒரு நல்ல வயசு தான் லோயர் பர்த்து பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டு போய் அழுங்காமல் போய் படுக்க வச்சுட்டு வருவாங்க இல்லையா. வீட்டில் வயசானவங்களாம் இப்படிலாம் கூட்டு வந்துருப்போம். இவங்களை அங்கே அங்கே நீ எங்கே நீ கேபை பிடிப்ப கேப் பிடிச்சாலும் சாலிடாக வந்து 500-600 600 கேட்பாங்கப்பா. எவ்வளோ தூரம் பார்க்கலாம் பார்க்க எத்தனை பேரால் செலவு பண்ண முடியும். இந்த பொதுமக்களுக்கு ஏற்படும் இந்த நஷ்டத்திற்கு யார் பொறுப்பேற்றுக்கொள்வது? இது எவ்வளவு என்னென்ன இந்த அதிகாரிகளே பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா. இவர் பொம்மை முதல்வர் மாதிரி போய் 30-ஆம் தேதி திறந்து வைங்கன்னா போய் திறந்து வச்சுட்டு எனக்கு என்னன்னு போயிட்டார் பார்த்தீங்களா. பஸ் வேலை முடிச்சா இல்லையா ஈரோடில் அந்த திறந்து வச்சாதான் இவர் 1-1.5 வருஷம் முன்னாடி திறந்து வச்ச கனி மார்க்கெட் இன்னும் வேலை செய்யலையே. இதுதான் இந்த கவர்மெண்ட் இடத்துல லட்சணம். அதிகாரிகள் எப்படி ஆட்டம் போடுறாங்கன்றது தெரியுதா. இப்படி இது இது எவ்வளோ கெட்ட பேர் ஏற்படுத்த அந்த ஜனங்க பூரா புலம்புதே. இப்படி எங்களை தவிக்க விட்றாங்க அலை விட்றாங்கன்ட்டு புலம்புதே ஜனங்க. இது பூரா கவர்மெண்ட் கெட்ட பேர் தானே. இது ஒரு அதிகாரி மந்திரியும் சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. இதையும் ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அஞ்சு ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல அன்சுல் மிஷ்ரா நினைக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டு இதில் விசாரணை வராது நல்ல ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் தானே அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பார்க்குற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் விசாரணை வரும். அன்சுல் மிஸ்ராவையோ மற்றவங்களையோ காப்பாற்றலான்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நினச்சாங்கன்னா அவர்களுக்கும் நாளை சிக்கல் வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வேலை செய்வார்கள். சரிங்க சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கீழாம்பாக்கம் பேருந்துலையும் ஆம்னி பஸ்கள் அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த நிலம் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்பதாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எந்த நிறுவனம். அரசே வந்து ஒரு சேர்பாபு அண்ணன் சொன்னார் ஞாபகம் இருக்கா இதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறோன்ட்டு வாங்கிட்டாங்க போகிறது அட்வான்ஸு. ம் ரொம்ப விசுவாசமா இருக்கேன். இது வரைக்கும் கருத்துக்கு போயிருந்து விடுவாங்க.